படத்தில் ரெண்டு அடுக்கு ரெண்டோட வர்க்க மூலத்தோட ஒரு மடங்கும் எட்டோட வர்க்க மூலம் நாலு மடங்கும் ரெண்டு அடுக்கு ரெண்டோட வர்க்க மூலத்தோட மூணு மடங்கும் எட்டோட வர்க்க மூலத்தோட ஒரு மடங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நாம் இதை கூட்டி சுருக்கமான முறையில் விடைய கொடுக்கணும் முதல்ல நாம் கேள்வியில் இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகளை மட்டும் தனியாக எடுத்து கூட்ட போகிறோம் இங்கே பார்க்கும்போது வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் எடுக்க ரெண்டு மூணு வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் எடுக்க ரெண்டு இது ரெண்டும் தான் ஒத்த உறுப்புகளாக இருக்குது இப்போது நாம் இது ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம் அதாவது வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் மூணு வர்க்க மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டோட அர்த்தம் என்னென்னா வெறும் வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒன்று அப்படின்னு போட்டுக்கிறோம் ஏன்னா ஒன்று அப்படிங்கிறது அங்கே இருக்கிறத நாம் அர்த்தப்படுத்திக்கிறோம் இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள் அப்படிங்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே ஏ அப்படின்னு எழுதுறேன் இங்கேயும் ஏ அப்படின்னு எழுதுகிறேன் அப்படின்னா ஒன்று வர்க்க மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் மூணு வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டோட மதிப்பு நாலு வர்க்கம் மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு ஆயிடும் மேலும் வேற என்ன ஒத்த உறுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் அது நாலு வர்க்க மூலம் எட்டையும் வர்க்கமூல எட்டையும் கூட்டலாம் இல்லையா அப்போ நாலு வர்க்கமூல எட்டையும் வர்க்கமூல எட்டையும் கூட்டும் போது அஞ்சு வர்க்க மூலம் எட்டு அப்படின்னு ஆயிடும் அதாவது வெறும் வர்க்க மூலம் எட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கிறதா நாம் அர்த்தப்படுத்திக்கிறோம் இப்போ நமக்கு கிடைச்ச விடை என்னன்னா நாலு வர்க்க மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் அஞ்சு வர்க்க மூலம் எட்டு இதை நாம் மேலும் எளிமைப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாலு வர்க்க மூலம் ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டு இருக்கு இல்லையா இதை நாம் பிரித்து எழுதலாம் எப்படின்னா நாலு வர்க்க மூலம் ரெண்டு வர்க்கமூலம் எக்ஸ் அடுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு எக்ஸ் அடுக்கு ரெண்டோட வர்க்க மூலத்தை நான் வர்க்கமூலம் ரெண்டு வர்க்கம் மூலம் எக்ஸ் அடுக்கு ரெண்டு அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் மேலும் இந்த அஞ்சு வர்க்கம் மூலம் எட்டானது முழுமையான வர்க்கமாக இல்லை அதனால் எட்டை நான் வர்க்க மூலம் நாலுன்னும் வர்க்கமூலம் ரெண்டுன்னும் பிரித்து எழுதுறேன் அப்போ நாலு வர்க்க மூலம் ரெண்டு வர்க்க மூலம் எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் அஞ்சு வர்க்க மூலம் நாலு பெருக்கல் வர்க்க மூலம் ரெண்டு இப்போது மிகையன் எக்ஸ் அடுக்கு ரெண்டோட வர்க்க மூலத்தோட வர்க்கமானது மிக எண்ணாக தான் அமையும் அதே மாதிரி குறை எண்ணோட மூலத்தோட வர்க்கமானது மிக எண்ணாவே அமைஞ்சிடும் அப்படின்னா எக்ஸ் அடுக்கு ரெண்டோட வர்க்கமானது மட்டு எக்ஸ் ஆகும் அதாவது ஆங்கிலத்தில் அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டு எக்ஸ் ஆகிடும் இதை எக்ஸ் பக்கத்தில் ரெண்டு கோடுகள் போட்டு குறிப்பிடுவாங்க இப்போ வர்க்க மூலம் நாளை வர்க்கப்படுத்தினா அதோட மதிப்பு ரெண்டுன்னு ஆகிடும் இப்போ நான் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் முறைப்படுத்தி எழுத போறேன் அதாவது நாலு வர்க்க மூலம் ரெண்டு மட்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு பெருக்கல் ரெண்டு வர்க்க மூலம் ரெண்டு இதில் நாலு முறை எக்ஸ் மற்றும் வர்க்கமூல ரெண்டும் இருக்குது இல்லையா மேலும் அஞ்சு முறை ரெண்டு மற்றும் வர்க்கமூல ரெண்டும் இருக்குது அப்படின்னா நாலு மட்டு எக்ஸ் வர்க்கமூல ரெண்டு கூட்டல் பத்து வர்க்கமூல ரெண்டு இதை இப்போ எளிமப்படுத்தி எழுதப் போறோம் இப்போ இதை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா வர்க்கமூல ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலயுமே பொதுவாக இருக்கு அப்படின்னா வர்க்க மூலம் ரெண்டை மட்டும் தனியா எடுத்து அடைப்பு குறிக்கு வெளியே எழுதலாம் இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க அடைப்பு குறிக்குள்ள நாலு மட்டு எக்ஸ் கூட்டல் பத்து வெளியில மூலம் ரெண்டு அப்படின்னா இதுதான் நம்மோட இறுதியான விடை